जय जगत्पादा बगलामुखी ओम क्रीम बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टं स्वादय साधय क्रीम ओम स्वाहा। भूमियिल ஒரு மனுஷன் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் நமக்கு என்ன எல்லாம் இருக்க வேண்டும்? பூமியில் ஒரு மனுஷன் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் பூமியில் வாழ வேண்டுமானாலே நமக்கு என்ன எல்லாம் இருக்க வேண்டும்? என்னெல்லாம் இருக்க வேண்டும்? நம்பர் ஒன், ஆயுஸ் இருக்க வேண்டும். அப்புறம் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அப்புறம் பணம் இருக்க வேண்டும். இது மூணும் இருந்ததுக்கு இருந்தாலும் பாக்கியம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை சுபமாக இருக்காது. அப்போது பூமியில் நமக்கு ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் ஆயுஸ் இருக்க வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், பாக்கியம் இருக்க வேண்டும். இது நம்ம பிறக்கும் பொழுதே சிலவர் பணக்காரனாகவே பிறக்கும், அதாவது பணமுள்ள வீட்டிலே பிறக்கும், பூர்வீகமாக நிறைய சம்பத்து ஐஸ்வர்யம் இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வீட்டிலே பிறக்கப்பட்டவர் ஜென்மனால் பணக்காரன் அப்படி சொல்லலாம். ஆனால் இப்படி ஜென்மனால் பணக்காரனாக இருக்கப்பட்ட பல பேரும் கடைசி காலங்கள் வரும்பொழுது ரொம்ப கஷ்ட நஷ்டங்கள் அனுபவித்து தாரித்யம் அனுபவித்து, தாரித்யம் என்றால் வறுமை அனுபவித்து, சிலவர் தற்கொலை கூட பண்ணுறாங்க நிறைய கடன் பெருகி. ஒரு காலத்தில் கோடீஸ்வரனாக இருந்தவர் தான், கடைசி காலம் வரும்பொழுது அதாவது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் கடன் பெருகி பணம் இல்லை கொடுக்க முடியாது அந்த நிலைமை வரும்போது தற்கொலை கூட பண்ணுறாங்க. அப்படி நம்ம நாட்டிலேயே நிறைய ஆளுகள் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்போ ஜென்மனால் பணக்காரனாக இருந்தால் கூட அவனுடைய ஜாதகத்தில் அந்த யோகம் இல்லை என்றால், அதாவது தனபாகிய யோகம் இல்லை என்றால், அந்த தனபாகியம் அவனுக்கு கையிலே கோரிய ஜலம் மாதிரி என்று சொல்லலாம். நீங்கள் கையிலே ஜலம் இப்படி கோரிப்பிடிங்க, அதாவது சமுத்திரத்திலேயே போங்க, கடல்லையே போங்க, அங்கேருந்து நிறைய ஜலம் கோரி இப்படி நல்லா இருக்க பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் இருக்கும் அது போயிடும், நிற்காது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா கையில் ஒன்றுமே இருக்காது, ஜலமே இருக்காது. இதுதான் தனத்தோட அவஸ்தை. அப்போ ஜாதகத்தில் ஜென்மநாள் பணம் உள்ள ஒருவன் ஏன் கடைசி காலத்தில் வறுமையிலே கஷ்டப்பட்டு சில நேரங்களில் தற்கொலையே பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்றால், அவனுடைய ஜாதகத்தில் வந்து தனபாகியம் அஸ்திரமாக இருக்கிறது என்ற அர்த்தம். அஸ்திர தனபாகிய யோகம். அதே மாதிரி சிலவர் ரொம்ப ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கும், அந்த அகங்காரம் இருக்கும், எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு அந்த அகங்காரம் இருக்கும். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பார்த்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க, ரோகம். அப்போ ரோகம், கடன் இதெல்லாம் பெரிய பெரிய வாழ்க்கையிலே உள்ள நரகங்கள் தான். இனி ஆயுஸ், ஜாதகத்தில் பார்த்தால் தெரியும் நமக்கு அல்பாயுஷா, மத்திய ஆயுஷா இல்லை தீர்க்காயுஷா அப்படின்னு ஜாதகம் பார்த்தாலே தெரியும். கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதிச்சு வைக்கிறாங்க, நல்லா சாப்பிடாமல் ரொம்ப லுப்தம் பண்ணி, லுப்தம்னா கஞ்சம், கஞ்சம் பண்ணி நிறைய சம்பாதிச்சு சம்பாதிச்சு வைக்கிறாங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கி போடுறாங்க, ஃப்யூச்சரில் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சுட்டு. ஆனால் 30 வயசு 32 வயசில் அவன் இறந்து போயிடும். அப்போ அவனுடைய
ஆயுர் பாகம் பலம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அப்படி வருது. மரணம் என்பது 101 விதத்திலே இருக்கு. அதாவது இந்த தற்கொலை பண்ணுறது, ஆக்சிடெண்டில் இருந்து போகிறது, இன்னொரு ஆள் ஒருத்தனையே கொலை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் மரணம் உண்டாகும் இல்லையா. அப்படி டோட்டலாக 101 விதத்தில் மரணம் சம்பவிக்கும். அதில் 100 மரணங்கள் வந்து அகால மரணங்கள். இந்த அகால மரணத்தை தடுக்க முடியும் என்று வேதங்கள் சொல்லியிருக்கிறது. அப்போ 100 மரணத்தை நமக்கு, அகால மரணத்தை நமக்கு தடுக்க முடியும். 101வது மரணம் கால மரணம், கால மரணத்தை தடுக்க முடியாது. அப்போ ஜாதகத்தில் ஆயுர்பாகம் பலம் இல்லை என்றால் அதுக்குள்ள பரிகாரம் செய்ய வேண்டும். தனபாக்கியம் அஸ்திரமாயிருந்தால் அதுக்குள்ள பரிகாரம் செய்ய வேண்டும். ஆரோக்கியம், அந்த ஆரோக்கிய ஸ்தானம் என்று சொல்லப்பட்டது ஜாதகத்தில் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தில் பாபகிரகங்கள் இருந்தால், 6ஆம் பாபாதிபன் பலம் இல்லாததாக இருந்தால், லக்னாதிபன் பலம் இல்லாமல் இருந்தால் அவன் பெரிய ரோகியாக மாறும். அப்போ அவனுக்கு ஆரோக்கியமும் அஸ்திரமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆயுசு, ஆரோக்கியம், பணம், இது மூணும் அஸ்திரமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு என்று சொல்லி வந்தேன். இவையெல்லாம் அஸ்திரம்தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க மகாலட்சுமியோட ஃபோட்டோ, இப்போ மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கிற ஃபோட்டோ எல்லாம் நிறைய பார்க்க முடியும். ஆனால் சாஸ்திரியமாக ராஜா ரவிவர்மா மகாலட்சுமியோட ஃபோட்டோ பிக்சர் எழுதியிருக்காங்க. அதில் ஜலத்தில் தாமரையில் மகாலட்சுமி நிற்கிற மாதிரி தான் அந்த பிக்சர். அதுதான் சாஸ்திரியம், அதுதான் 100% உண்மை. ஏனென்றால் அது அஸ்திரம், தனம் அஸ்திரம் என்று காட்டுவதற்காகத்தான் அப்படி சித்திரம் எழுதியிருக்கிறது. தனம் அஸ்திரமாக இருக்கிறது மாதிரியே ஆரோக்கியமும் ஆயுசும் அஸ்திரம்தான். இவைக்கெல்லாம் ஒரு ஸ்திரதை உண்டாக வேண்டுமானால் நமக்கு பாக்கியம் இருக்க வேண்டும். பாக்கியம் இருந்தால் 90% தோஷங்கள்லேருந்தும் வெளியில் வந்துடலாம். சொல்லுவாங்க இல்லையா, அப்பா நல்ல வேலை லக்கு இருந்தது அதனால் தப்பிச்சோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அப்போது பாக்கியம் என்பதும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஜாதகத்தில் 9ஆம் இடம், லக்னத்திலே இருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் பாபகிரகங்கள் இருந்தால், பாபகிரகம் என்று சொல்லப்பட்டது சூரியன், செவ்வாய், ராகு, சனி, கேது, இது அஞ்சும் பாபகிரகங்கள் தான். அதில் முக்கியமாக கொடூரமான பாபகிரகம் என்று சொல்லப்பட்டது ராகுவும் சனியும் தான். அப்போ பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சூரியனும் பாபகிரகம்தான். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு, செவ்வாய், கேது, இந்த 5 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால், இல்லை இதில் ஏதாவது ஒரு கிரகத்தோட பார்வை இருந்தால் பாகிஸ்தானவும் அஸ்திரமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜாதகத்தில் பாகிஸ்தானம், அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆயுர்பாகம், ஆரோக்கியம், அதே மாதிரி தனபாக்கியம், இதுக்கெல்லாம் பாகிஸ்தானம் சுபமாக இருந்தால் பரிகாரமாயிருக்கு என்று, பரிகாரமாகிவிடும் என்று சொன்னேன். ஆனால் பாகிஸ்தானமே வீக்காக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்தில் உங்களுக்கு சனியோ ராகுவோ இருந்தால் நீங்கள் உங்களோட அப்பா ஃபாதர்கிட்ட எப்பொழுதும் ஃபைட் பண்ணப்பட்ட ஆளாக இருக்கும். சிலவருக்கு அப்பா ஏலியா, அதாவது சீக்கிரமாக காலமாகி போயிடும், இறந்து போயிடும். சிலவருக்கு என்ன ஆகும் என்றால் அப்பா கிட்டே ஒரு சண்டை, எனிமிட்டி எல்லா காலத்திலையும் இருக்கத்தான் செய்யும். பூர்வீக சம்பத்து வராமல் இருக்கும். பூர்வீக சம்பந்தமாக லீகல் ப்ராப்ளம்ஸ், கேஸு வழக்கு விவகாரங்கள் இருக்கும். இப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கு என்றால், அதாவது உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒத்து வராது, சண்டையாக இருக்குது அப்படின்னால், அப்பா வழியாக வரக்கூடியதாயா
சம்பத்து உங்களுக்கு கிடைக்கலையா, அது கொஞ்சம் ரீகல் ப்ராப்ளம் இருக்குது அப்படியே நாள். உங்களோட ஒன்பதாம் இடத்துல ஏற்கனவே சொல்லப்பட்ட பாப கிரகங்கள் முக்கியமாக சனியோ ராகுவோ இருக்குது என்று தான் அர்த்தம். அப்போது நம்ம ஜென்மத்தில் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு, அதாவது ஜனன காலத்தில் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு. ஆயுர் ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம், தனஸ்தானம், பாக்கியஸ்தானம் எல்லாம் வீக்காக போயிருக்கிறது. ஜாதக பிரகாரம் இந்த நாலு பாகங்களும் பூமியில் வாழ வேண்டுமானால் ஆயுஷும் ஆரோக்கியமும் பணமும் பாக்கியமும் இருக்க வேண்டும். ஜாதகத்தில் இந்த நாலு பாகங்களும் வீக்காக இருக்கிறது என்றால் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன், அதாவது சகல தோஷங்களுக்கும் பரிகாரம் இருக்குது, எல்லா தோஷங்களையும் மாற்றிடலாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது சரியில்லை. அப்படி சொல்கிறதா இருந்தால் அது உங்களை ஏமாத்துறது தான். இப்போ பாருங்கோ, பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்கள் இருக்காங்க இல்லையா, ஆஸ்பத்திரிகள், பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு மோர்ச்சரி இருக்கும். எதுக்கு அந்த மோர்ச்சரி? எங்க இறந்து போகப்பட்ட ஆளோட போடி வைக்கிறதுக்காக. அப்புறம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதோட வேண்டப்பட்ட சொந்தக்கார் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் இறந்து போச்சோன்னா அந்த பாடியை எடுத்து அந்த மோர்ச்சரியில் வைப்பாங்க. ஏன் இது சொன்னேன் என்றால், அப்போ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆயிருந்தால் கூட அங்கே வரப்பட்டவருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பலிக்கிறதில்லை. அதுக்கு காரணம் அவனோட ஆயுர்பாகம் அங்கே முடிஞ்சு போகிறது என்பது தான். இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் உள்ள ட்ரீட்மெண்ட்டோட குழப்பம் கிடையாது. அதுபோல் சில ஜாதகங்களில் என்ன தான் பரிகாரம் பண்ணினாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படிப்பட்ட ஜாதகங்கள் பரிகாரம் நான் பண்ணுறேன் என்று சொன்னால் அது உங்களை ஏமாத்துறது தான். அதுக்கு என்ன செய்ய வேண்டுமானால், ஜாதக பிரகாரம் இப்படி தோஷங்கள் இருந்தால் சாஸ்திரீயமாக ஜோதிஷம் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியனை நீங்கள் பார்க்க வேண்டும். ஜோதிஷம் தெரிஞ்சால் மட்டும் போராது, தாந்திரிக விதி பிரகாரமுள்ள பரிகாரங்களும் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு வியாதி, பெரிய ஜுரம், உடம்பு பூரா வலிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் பார்க்க போகும்போது டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு வியாதி தான், உனக்கு ஜுரம் தான், இத்தனை டிகிரி இருக்குது, உடம்பு பூரா பெயின் தான். அவர் அதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, நமக்கே தெரியும் இல்லையா. அப்போது நம்மளோட வியாதிக்கு காரணம் என்ன, வியாதி என்னன்னு நமக்கே தெரியும், அது டாக்டர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த வியாதிக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன மருந்து, இது ரெண்டும் கண்டுபிடிக்கக்கூடிய தகுதி டாக்டருக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட டாக்டரை தான் நீங்கள் போய் பார்க்க வேண்டும். இல்லாமல் எனக்கு ஜுரமாக இருக்காமா, உனக்கு ஜுரமாக இருக்க ஏதோ ஒரு மருந்து எழுதி கொடுத்தாச்சு, அதில் அர்த்தமே இல்லை. சுருக்கமாக, ஜாதகம் கொண்டு போய் ஒரு ஆளை ஒரு ஆச்சாரியனை காட்டும் பொழுது, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, ஆயுர் தோஷம் இருக்குது, பாக்யம் மைனஸ்லே இருக்குது, அதுக்கு காரணம் பிளானெட்டரி பொசிஷன் இப்படி இருக்கிறதுனால தான், அதாவது ஜாதகத்தில் அந்த கிரகநிலை கிரகங்களோட அவஸ்தை இந்த மாதிரி இருக்கிறதுனால தான், இதற்கு இன்ன மாதிரியுள்ள பரிகாரங்கள் தான் செய்ய வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய அறிவுள்ள ஒரு ஆளைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் பார்க்கவில்லை என்றால் ஏதோ எல்லாம் பரிகாரங்கள். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ராகுதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணேன், ராகுதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், நாகப்பிரதிஷ்டை பண்ணியாச்சு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஜாதகம் பார்த்தால் அதில் ராகுதோஷமே இருக்காது. லக்னத்தில் ராகு இருந்தால் மட்டும்தான் ராகு தோஷம், லக்னத்தில் ராகு இருந்தால் அது ராகு தோஷம்.
அல்லாமல் இந்த 12 ராசியிலே ராகுவுக்கு எங்கேயாவது இருந்து தானே ஆக வேண்டும். அப்போ அந்த சாஸ்திரம் சரியாக படித்த ஒராள்கிட்ட நீங்க போகாம இருந்ததனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து விட்டது. ஏதோ சொன்னாங்க, நீங்க ஏதோ பண்ணியாச்சு, ஆனா உங்க ப்ராப்ளம் மாறவில்லை. மருந்து சாப்பிட்டாச்சு, மாத்திரை சாப்பிட்டாச்சு, இன்ஜெக்ஷன் எடுத்தாச்சு, ஆனால் வியாதி மாறவில்லை. அப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நமக்கு ஆயுசும் ஆரோக்கியமும் தனமும் பாக்கியம் இருந்தால்தான் பூமியில் சந்தோஷமாக வாழ முடியும். அது நம்ம ஜாதக பிரகாரம் நமக்கு இதெல்லாம் இருக்கிறதா, இது நம்மதோட அந்திய காலம் வரை இருக்குமா, அதுக்கப்புறம் நம்மளோட சந்தானங்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய வாரிசுக்கு நீங்கள் சம்பாதித்து வைக்கப்பட்டதெல்லாம் அவளுக்கும் கூட யூஸ் ஆகணும் இல்லையா? அதுக்காகத்தானே நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு இவையெல்லாம் யூஸ் ஆகணும். அப்படி யூஸ் ஆகுமா இல்லையா இதெல்லாம் உங்களோட ஜாதகம் பார்த்தால் தெரியும். அப்படி தெரிஞ்சு அதில் எந்த எந்த இடங்களில் மைனஸ் இருக்கிறதோ அந்த மைனஸை மாட்ட வேண்டும். ஜாதகத்தில் ஆயுர் தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிருத்யுஞ்சய ஹோமம் செய்யலாம். அதை விட இன்னொரு பவர்ஃபுல்லானது மிருத சஞ்சீவினி ஹோமம் செய்யலாம். ரோகம் உண்டாகும் அப்படின்றால், இப்போ பாருங்கோ, நிறைய பேர் 10,000 இல்லை லட்சக்கணக்கு ஜனங்கள் கேன்சர் வியாதியாக கஷ்டப்படுறாங்க. அந்த கேன்சர் வியாதி உண்டாகிறதுக்கு காரணம் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு ஒன்று சேர்ந்து இருக்கும் இல்லையே, பரஸ்பரம் அது திருஷ்டி செய்யும். இங்கே 4 ஹாஸ்பிட்டல்களிலே இருந்து, கேன்சர் ஹாஸ்பிட்டல்களிலே இருந்து பேஷண்ட்டாக இருக்கப்பட்ட 1,000 பேரோட ஜாதகம் வாங்கி இங்கே ஒரு சஞ்சீவினி ஹோமம் பண்ணியிருக்கோம் வாழ்க்காக, ரொம்ப வருஷம் முன்னாடி தான். அப்போது அந்த பேஷண்ட்டாக இருக்கப்பட்ட ஆளுகளோட 1,000 பேரோட ஜாதகம் பார்த்தால் அதில் 90% ஆளுகளுக்கும் இல்லை 95% ஆளுகளுக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்ட ராகு செவ்வாய் ஒன்று சேர்ந்திருக்கிறதுனாலையோ இல்லை பரஸ்பரம் திருஷ்டி பண்ணுறதுனால தான் பண்ணப்பட்ட ஜாதகங்களில் தான் இந்த வியாதி வந்திருக்கிறது. ரொம்ப ரேராக சிலவருக்கு அல்லாமல் வந்திருக்கிறது. ஆனால் அது அவரோட பேரண்ட்ஸ் ஜாதகத்தில் 5 இடத்துல இதே மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும். அப்போ உங்களோட ஜாதகத்தில் 5 இடத்தில் இப்படி ஒன்று இருந்தால், ராகு செவ்வாய் பார்வை 5 இடத்துல இருந்தால் உங்கள் சந்தானத்துக்கு இந்த மாதிரி உள்ள மகாவியாதி வரும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது ஜாதக பிரகாரம் அந்த மாதிரி தோஷம் இருந்தால், அதாவது ஜாதகத்தில் ஆரோக்கிய ஸ்தானம் சுபமல்லே என்றால், ஏற்கனவே வியாதி வர்றதுக்கு முன்னாடி சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியனை பார்த்து இது காட்டும்போது அவங்க சொல்லுவாங்க, அடுத்த தசாகாலம் வரும்பொழுது, செவ்வாய் தசாகாலத்தில் வரும்பொழுது, இல்லை ராகு தசாகாலம் வரும்பொழுது, இல்லை செவ்வாய் இப்போ குரு தசாகாலத்தில் செவ்வாய் புக்தியிலே அப்படி வரலாம், சனி தசாகாலத்தில் ராகு புக்தியிலே இப்படி வரலாம். ஆனால் செவ்வாய் தசாகாலமோ ராகு தசாகாலமோ ஆயிருந்தால், ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாகவே அப்படி உண்டாகும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஜாதகத்தில் இருந்தால் அந்த தசாகாலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நல்ல ஒரு டாக்டரை பார்த்து ஒரு மாஸ்டர் செக்கப்பும் செய்ய வேண்டும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஓ இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அது சிம்டம் அது காட்டுறதுண்டு, அதுக்கு என்ன பரிகாரங்கள், என்ன ப்ரொட்டக்ஷன் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் போராது, ஜாதக பிரகாரம் அந்த கிரகநிலை சுபமல்லாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு இப்படி வருது. அப்போது அந்த கிரகநிலை சுபமல்லாமல் இருக்கிறதுக்கு உள்ள பரிகாரத்தையும் செய்ய வேண்டும். அப்போத்தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு பலிக்கும், இல்லைனால் இந்த ட்ரீட்மெண்ட்டு பலிக்காது. அதுதான் வேதசாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், மருந்தும் மந்திரமும் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. மருந்து
அந்த வியாதிக்கு. மந்திரம் அந்த வியாதி உண்டாகுவதற்கு காரணமாக இருந்தால் கிரக நிலைக்கு, கிரக தோஷத்துக்கு. அப்போது மருந்தும் மந்திரமும் செய்யும் பொழுது நமக்கு சம்பூர்ணமாகவே பலன் கிடைக்கும். மழை வந்ததுக்கு அப்புறம் நனைஞ்சு போது, மழை வந்ததுக்கு அப்புறம் போய் ஒரு கொடை எடுத்துகிட்டு வர்றதை விட மழை வரும் என்று தெரிஞ்சால் ஒரு கொடையோடு வெளியில் போகிறது நல்லது. ஏன்னா மழை ஆரம்பிக்கும் போதே நமக்கு அந்த கொடை பிடிக்கலாம். அதே போல் ஒரு ஜாதகம் உங்களுக்கு இருந்தால், இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு தெரியுமென்றால் ஜாதகத்தை எடுத்து ஃப்யூச்சர் என்ன, நம்ம ஜாதகத்தில் ஆயுர்தோஷம், ஆரோக்கிய பிரச்சனை, பணப்பிரச்சனை, பாக்கிய பிரச்சனை இவையெல்லாம் இருக்கா அப்படின்னு முன்னே தெரிஞ்சு அப்படி இருந்தால் அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். இது வாழ்க்கைக்குள்ள ப்ரொட்டெக்ஷன். இந்த ப்ரொட்டெக்ஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்கும், ஆரோக்கியப்பிரதமாக இருக்கும், பாக்கியம் உள்ளதாக இருக்கும், தீர்க்காயுசும் கிடைக்கும். ஜெகத் மாதா மகா பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் நான் சொல்லப்பட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மகாதேவின் அனுகிரகம் எப்பொழுதும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.